வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட் பிஜி எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷனும் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா, அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீட் யூஜிக்கு உண்டான எக்ஸாம் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. அந்த யூஜி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, படிக்க போகிற அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்க அந்த ப்ளஸ் டூ முடித்த அந்த மாணவர்கள் அவங்க எல்லாருமே பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்போ தள்ளி போயிடுச்சா, இன்னும் ஜாலியாக நம்ம டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் அலட்சியமாக இருக்காதிங்க அப்படின்றது தாங்க இந்த வீடியோ போகிறோம். இன்றைக்கி வந்த எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா, நீட் பிஜி எக்ஸாம்ஸ் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது நீட் எக்ஸாமுக்கு உண்டான அந்த பிஜி எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்கோன்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இனி வர 4 மாதத்தில் கண்டிப்பாக நடக்காதுன்னு நீட் பிஜி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ நீட் எக்ஸாமுக்கு, அதில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க, தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க அப்படின்றது தான் சொல்ல வரோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.